श्रीमतेर रामानुजाय नमः। नित्या भूषा निगम शिरसाम निस्समो तुंग वार्ता कांतो यस्या कथ विलुलितैः कामुको माल्य रत्नैः सूक्त्या यस्या श्रुति सुभगया सुप्रभादा धरित्री सैषा देवी सकल जननी सिंचताम माम पांचैः। माता चे तुलसी पिता यदि तव श्री विष्णु चित्तो महान भ्राता चेत यदि शेखरः प्रियतमा श्रीरंगदामा यदि याथारगस्तनयाः त्वदुक्ति सरसगस्तन्येन संवर्तिताः गोदा देवी कथं त्वमन्य सुलभा साधारणा क्षीरसी। அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் சம்சையலை விஞ்சு நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை என்று சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையில் அருளி செய்தபடியே ஆழ்வார்கள் அனைவருக்கும் ஒரு சந்ததியாய் ஒரு பெண் பிள்ளையாய் ஞான பெண்ணாக பிறந்தவள் ஸ்ரீ பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாகிற ஸ்ரீ ஆண்டாள். அவள் அருளிய திவ்ய பிரபந்தங்கள் இரண்டு. அதில் முதல் பிரபந்தமான திருப்பாவையை உலகம் முழுவதும் தினந்தோறும் திருச்செவி சாத்தாத எம்பெருமான்களே இல்லை என்று சொல்லலாம். மேலும் மார்கழி மாதத்தில் இந்த திருப்பாவை பல்லாயிரக்கணக்கான இடங்களில் பல பல வித்வான்களால் உபன்யசிக்கக்கூடிய பெருமையை பெற்றது. அப்படிப்பட்ட பெருமையை உடையதான வேதமனைத்துக்கும் வித்தான கோதை தமிழான திருப்பாவை இன்றைய தினம் 27வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ எம்பாவாய். இது 27வது பாசுரம். இதற்கு முன்னதான 26ஆம் பாசுரத்தில் அதாவது மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் என்று தொடங்கும் பாசுரத்தில் ஆய்ச்சிகள் நோன்புக்கு உறுப்பாக சங்குகளும் பறைகளும் பல்லாண்டிசைப்பாரும் கோல விளக்கும் கொடியும் விதானமும் அபேட்சிதம் என்றார்கள். அது கேட்ட கண்ணபிரான் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்றிருக்கும் இந்த ஆட்சிகள் நம்மை தவிர்த்து வேறொன்றை விரும்ப பிரசக்தி இல்லையே. அப்படி இருக்க இவையெல்லாம் கேட்கிறார்கள் என்றால் பரியாயமாக நம்மையே சபரிவாரமாக விரும்பினார்கள் என்று நினைத்தான். நாம் பாஞ்சகன்யத்தோடு கூடவும் குடக்கூத்தாடின பொழுது அறையில் கட்டி கொண்ட பறையோடு கூடவும் பல்லாண்டிசைப்பாரோடு கூடவும் கோலவிளக்கான நப்பிண்ணை பிராட்டியோடு கூடவும் கொடியான பெரிய திருவொடியோடு கூடவும் நாம் மதுரையில் நின்றும் திருவாய்ப்பாடிக்கு வரும்பொழுது நமக்கு விதானமாயிருந்த திருவனந்தாழ்வானோடு கூடவும் வரவேணும் என்கிற விருப்பத்தையே இவர்கள் வெளியிட்டார்கள் என்று எண்ணினான் கண்ணபிரான். ஆனாலும் ஆட்சிகளோட இன்சுவை மிக்க அந்த பேச்சை கேட்பதற்காக எண்ணி கோபிகளே உங்கள் ஆசைகள் பாஞ்சசன்யம் போல்வன சங்கங்கள் தரவேணும் என்றீர்கள். என்னை போன்ற வேறொருவன் இருந்தால் அன்றோ என் பாஞ்சசன்யம் போன்ற வேறொரு சங்கம் இருக்கக்கூடும். அத்தகைய பல சங்கங்கள் வேணும் என்றீர்கள் பார்க்கலாம். அதற்கு மேலே சால பெரும்பறை வேணும் என்றீர்கள். இது கோபாலர்கள் இடத்திலே எளிதாக கிடைக்கக்கூடியதே. இதை என்னிடம் கேட்டு பிரார்த்திக்க வேணும் என்கிற அவசியம் இல்லையே. இதில் விசாரம் இல்லை. பல்லாண்டிசைப்பார் வேணும் என்றீர்கள். உங்களுக்கு மேற்படவும் பல்லாண்டிசைப்பார் இங்கே எவர் இருக்கிறார்? அதற்கு நீங்களே போதுமே. அதற்கும் மேலே கோண விளக்கும் கொடியும் விதானமும் விரும்பினீர்கள். இவை அரியனவல்லவே. இவற்றை என்னிடமே கேட்டு பெற வேணும் என்கிற நிர்பந்தமும் இல்லையே. ஆனாலும் என்னிடம் வந்து விரும்புகின்ற உங்களுக்கு இவையெல்லாம் மிக அழகியதாக கொடுப்போம். இவற்றால் உங்களுக்கு பரிபூர்ண திருப்தி உண்டாய்விடுமா? நடுநிசையில் எழுந்து பலரையும் எழுப்பி அழைத்துக் கொண்டு சுத்தஞ்சிறு காலையில் வந்து சேர்ந்த உங்களுக்கு நாம் எதுவும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தனையே கொடுக்கும் அளவால் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து விடுவீர்களா சொல்லுங்கள் என்றான். அதற்கு கோபிகள் விடுத்த
அந்த விடையானது இந்த பாட்டால் வெளியே வருகின்றது, நமக்கு தெரிய வருகின்றது. கண்ணபிரானே, கீழே நாங்கள் கேட்ட பொருள்கள் மார்கழி நோன்புக்கு உறுப்பாக வேண்டியவை. அதாவது 26 பாசுரத்தில் மாலே மணிவண்ணா என்ற பாசுரத்தில் ஆய்ச்சிகள் கேட்ட பொருள்கள் மார்கழி நோன்புக்கு உறுப்பாக வேண்டியவை. நோன்பு தலை கட்டினால் உன்னிடமிருந்து நாங்கள் பெற வேண்டிய சன்மானங்கள் மிகுந்துள்ளன, அவற்றையும் விண்ணப்பம் செய்கிறோம். திருச்செவி சாய்க்க வேணும் என்கிறார்கள் ஆயர்மட மங்கையர்கள். மாலே மணிவண்ணா என்ற பாசுரத்தில் விரும்பிய சங்கம், பறை, பல்லாண்டிகைப்பார், விளக்கு, கொடி, விதானம் என்பவற்றால் திருநாட்டில் கிடைக்கக்கூடியவைகளே தெரிவிக்கப்பட்டன. திருவாய்மொழியில் சூழ்விசும் பணிமுகில் என்னும் பதிகத்திலே இவையெல்லாம் பரமபதத்திலே கிடைப்பனவாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. எப்படி என்றால், காலங்கள் வலம்புரி கலந்தெங்கும் இசைத்தன என்பதனால் திருச்சங்கு பரிமாறுகை சொல்லிற்று. தூரியம் முழக்கின என்பதனால் பறைகள் அதாவது பேரிகள் முழக்கியதை சொல்லிற்று. தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர் வாழ்த்தினர் மகிழ்ந்தே என்பவற்றால் பல்லாண்டிசைத்தபடியை சொல்லிற்று. நிறைகுட விளக்கமும் மதிமுக மடந்தையர் ஏந்தினர் வந்தே என்பதனால் கோல விளக்கு ஏற்றினமையை சொல்லிற்று. கொடியணி நெடுமதில் என்பதனால் கொடி கட்டினமை சொல்லிற்று. விதானமாவது மேலிடம் தெரியாதபடி மறைக்கும் வஸ்து, மாமணி மண்டபத்து என்றதுதான் அது. இனி இந்த பாட்டிலும் உபனிஷத் சித்தங்களான முக்தபோகாவளிகளே விரும்பப்படுகின்றன. இனி வரியடைவே அர்த்தத்தை பார்க்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, இதனால் விமுக்தர்களையும் வசப்படுத்திக் கொள்ள வல்ல திருக்குணமுடையவன் கண்ணபிரான் என்பது கூறப்படுகிறது. உலகில் உள்ள ஜனங்களை அபிமுகர்கள் என்றும் விமுகர்கள் என்றும் உதாசீனர்கள் என்றும் 3 வகுப்பிலே அடைக்கலாம். அபிமுகர்கள் என்பது அன்பர்களை, விமுகர்கள் என்பது பகைவர்களை. அன்பும் இன்றிக்கே பகையும் இன்றிக்கே இருக்கிற வழிபோக்கர்கள் உதாசீனர் எனப்படுவார். கூடார் என்னும் சொல்லானது இந்த 3 வகுப்பினரையுமே காட்டும். கூடார் என்பதற்கு கூடாதவர்கள் என்று பொருள். விமுகர்களும் உதாசீனர்களும் கூடாதவர்களாய் இருப்பார்களே ஒழிய அபிமுகர்கள் எனப்படுகின்ற அன்பர்கள் கூடாதவர்களாக எப்படி இருப்பார்கள் என்ற சந்தேகம் பிறக்கும். நம்மாழ்வார் வளவேல் உலகின் முதலாய எனும் பதிகத்தில் சாதிக்கிறார், வளமிக்க மால் பெருமை மண்ணுயிரின் தன்மை உளமுற்று அங்கு ஊடுருவ ஊர்ந்து தளர்வுற்று நீண்ட நினை மாறனை என்கிற திருவாய்மொழி 100 பாசுரத்தின்படியே எம்பெருமானுடைய ஒப்புயர்வற்ற பெருமையையும் தம்முடைய தாழ்வையும் நினைத்தவராகி எம்பெருமானோடே தாம் கூடமாட்டாமையை தெரிவித்தார் நம்மாழ்வார் என்பதை மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். அவர்தாமே மின்னிடை மடவார்கள் என்னும் பதிகத்திலே உன்னுடனே கூடேன் என்று ஊடும் குறுகையர்கோன் என்கிற 100 பாசுரத்தின்படியே பிரணயரோஷம் தலையெடுத்து அவனை கதவடைத்து தள்ளும் கோபிகளின் சமாதியிலே அவனோடு தாம் கூடமாட்டாமையை தெரிவித்தார். ஆகவே கூடார் என்கிற சொல்லிலே அபிமுகர்களோடு விமுகர்களோடு உதாசீனர்களோடு வாசியர எல்லாரையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்படி கூடாதவரையும் வெல்லும் சீர்கோவிந்தன் என்றாள். இவர்களை வெல்லுவதாவது என்ன? அவரவர்கள் அபிப்பிராயத்தை மாற்றி சுவாதீனப்படுத்திக் கொள்ளுகைதான் வெல்லுகை. அதாவது அது எப்படி சாத்தியமாகிறது என்றால், வெல்லும் சீர் ஒவ்வொரு குணத்தாலே ஒவ்வொன்று சாத்தியமாகிறதாம். மகதோ மந்தைத்தக நீரந்திரேன சம்சலேசக சீலம் என்கிறபடியே அறப்பெரியவன் தாழ்ந்தவர்களோடும் புறையறக் கலப்பதற்கு உறுப்பு சீலகுணம். அதனால் அந்த குணத்தை காட்டி நைச்சானுசந்தானத்தாலே கூடோம் என்பாரை வசப்படுத்திக் கொள்வனாம். பிரணயரோஷத்தாலே கூடோம் என்பாரை சிங்கார சேட்டித சாதுரியத்தை காட்டி அற்று தீர்ந்தவர்கள் ஆக்குவானாம். மாச்சரியத்தினால் கூடாதவர்களான பகைவர்களை எப்படி என்றால் சௌரிய வீரிய பராக்கிரமாதி குணங்களை காட்டி வெல்வானாம். உதாசீனர்களை ஏதேனும் ஒரு படியாலே தன்னருகே வரச் செய்து போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் என்கிறபடியே சௌந்தரிய லாவண்யங்களை காட்டி ஆகர்ஷிப்பான். கோவிந்தா என்ற விழியினால் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்தை பிறந்திருக்க செய்தேயும் உனக்கு இத்தனை சாமர்த்தியம் உண்டாவதே என்கிற வியப்பு விளங்குகிறது. திருப்பாவைக்கு உயிர் நாடியாய் இருப்பது ஆச்சாரியபரமான பொருள். அதனால் அதனையும் இந்த விழியிலே விவரித்து பார்க்கலாம்.
கூடார் என்பதனாலே மாத்திரியத்தினால் கூடாதவர்களும் ஔதாசீன்யத்தினால் கூடாதவர்களும் கொல்லப்படுவர். அப்படிப்பட்டவர்களையும் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தங்களுடைய பாண்டித்த விசேஷத்தை காட்டியும் ஆத்மகுண பூர்த்தியை காட்டியும் அடிமைப்படுத்திக் கொள்வார்கள். எம்பெருமானார் யஞ்ஞமூர்த்தி யாதவ பிரகாசாதிகளையும் பட்டர் நஞ்சியரான மேல்நாட்டு வேதாந்திகளையும் நம்பிள்ளை சுண்ணுவுகள் தண்டாடை தோழப்பர் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் போல்வாரையும் அடிமை கொண்ட சரிதம் இங்கு அனுசந்திக்கத்தக்கன. கோவிந்தா என்கிற விழியும் ஆச்சாரியரிடத்தில் நன்கு பொருந்தும். கோசப்தம் பல பொருள்களை தரக்கூடியது. கோசப்தம் பசுக்கள் என்ற அர்த்தத்தை தரும். அதுபோலவே சீசுத்திகளையும் சொல்ல கடவது. அதனால் சிறந்த சீசுத்திகளை திருவாக்கில் உடையவர் என்றும் அர்த்தம் பொறுகிறது. அதனால் கோசப்தத்தாலே நல்ல சீசுக்திகளை சிறந்த சீசுக்திகளை திருவாக்கில் உடையவர் என்று ஆச்சாரியரை இங்கு விசேஷித்து கூறுகிறாள். உந்தன்னை பாடிப்பறை கொண்டு இந்த வரியில் பாடுகை என்பது வேறு, அதன் பிறகு பறை கொள்ளுகை வேறு என்று நினைக்கக்கூடாது. பாடுகையாகிற பரம புருஷார்த்தத்தை லபித்து என்று அர்த்தம். உண்டு பசி தீர்ந்தான் என்றால் உண்ட பிறகு பசி தீர்ந்தான் என்று பொருள் கிடையாது. உண்ணக்குக்க பொழுதே பசி தீரும். அதனால் உண்கையும் பசி தீருகையும் ஒன்றே ஆகும். அதுபோலவே இங்கும் கொள்ள வேண்டும். உந்தன்னை பாடி பறை கொண்டு என்னும் பொழுது பாடுகை வேறு என்று பறை கொள்ளுகை வேறு என்று அவனை பாடுவதே பறை என்று கொள்ள வேண்டும். இதனால் நோன்பு நோற்பது என்பது வெறும் வியாஜம். கோபாலக்கிழவர்களின் இசைவு பெற்று உலகமறிய உன்னை பாடுகைதான் எங்களுக்கு பரம புருஷார்த்தம் என்று சொல்லுகிறாள். மேலும் ஆச்சாரிய பரமாக குரோர் நாம சதா ஜபேத்து என்றபடி ஆச்சாரிய நாம சங்கீர்த்தனமும் பரம புருஷார்த்தம். இதற்கு மேலே யாம் பெரு சன்மானம் என்று தொடங்கி சில சன்மான விசேஷங்களை வேண்டுகிறார்கள் ஆட்சிகள். இந்த சன்மானங்கள் சாமான்யமாக கிடைக்க கூடாதாம், நாடு புகழும்படி நன்னாக கிடைக்க வேணுமாம் என்றும் கூறுகிறார்கள். ஜாதியிலோ லாபத்திலோ பூஜையிலோ அபேட்சை அற்றவர்களான பரமை காந்திகள் நாடு புகழ வேணும் என்பதை நெஞ்சாலும் நினைக்க இடமில்லை. ஆனால் அப்படி இவர்கள் வேண்டியதற்கு காரணம் என்ன என்றால் சக்கரவர்த்தி திருமகனார் பரிசளித்தாராம். எப்படி? அவர் மகுடாபிஷேகம் கண்டருளும் சமயத்திலே சுக்ரீவ அங்கதாதி பக்த வர்க்கங்களுக்கு பரிசளித்தது சாமான்யமான விதமாம். திருவடிக்கு பரிசளித்த விதம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக அமைந்ததாம். அதனால் பெருமாளும் பிராட்டியுமாக இருவரும் கூடி அனுமனுக்கு பரிசளித்தமை சொன்னாள். அந்த பரிசளிப்பு தான் நாடு புகழ நின்றது. இங்கும் அப்படியே நப்பின்னை பிராட்டியும் கண்ணபிரானுமாக கூடியிருந்து சம்மானம் தெரிவிக்க வேணும் என்று வேண்டுகிறார்கள். சன்மான பொருள்களை அடுக்குகிறார்கள் மேலே. சூடகமே, தோல்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்று பூஷண பரிசுகளை பேசுகின்றார்கள். சூடகம் என்பது கைவளை, கையில் போட்டுக் கொள்ளக்கூடிய ஆபரணம். தோல்வளை என்பது புஜபூஷணம், தோளில் சாத்திக் கொள்வது. தோடும் செவிப்பூவும் கர்ணாபரண விசேஷங்கள், அதாவது காதில் அணியக்கூடியது. பாடகம் என்பது பாதகடகம், காலில் அணியக்கூடியது. ஆக இந்த ஐந்து பூஷணங்கள் விரும்பப்பட்டன. இதற்கு மேலே ஆடை உடுப்போம் என்ற வஸ்திராலங்காரமும் பால்சோறு இத்தியாதிகளால் மிருத்தான்ன போஜனமும் விரும்பப்பட்டுள்ளன. இவையெல்லாம் திருநாட்டிலே முக்தர்களுக்கு கிடைக்கும் சன்மானங்கள். உபனிஷத்தில் 500 அப்சரசுக்கள் முக்தர்களை எதிர்கொள்ள வருவதாகவும் அவர்களின் 100 புஷ்ப மாலைகளையும் 100 அஞ்சனத்தையும் 100 சுகந்த சூர்ணத்தையும் 100 திவ்ய பீதாம்பரங்களையும் 100 திவ்ய பூஷணங்களையும் கைகளில் ஏந்தி கொண்டு வருவதாகவும் முக்தாத்மாவை பிரம்மாலங்காரத்தாலே அலங்கரிப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அந்த பேருதான் இங்கு பெற விரும்பப்படுவது. ஆட்சிகளால் கணக்காக 5 பூஷணங்கள் சொல்லப்பட்டிருக்கையாலே இந்த நிலத்தில் இப்பூமியில் ஆச்சாரிய சன்னிதானத்தில் பெறப்படும் பஞ்சசம்ஸ்காரங்களாகிற 5 ஆபரணங்கள் சொல்லப்பட்டுள்ளன. தாபஹா புன்றஹ ததா நாம மந்த்ரோ யாகச்ச பஞ்சமஹா என்கிற வசனத்தினாலே அந்த பஞ்சசம்ஸ்காரங்களாகிற பஞ்சபூஷணங்கள் சொல்லப்பட்டுள்ளது. சூடகமே இத்தியாதிக்கு மற்றொரு வகையான விவரணமும் காணலாம். ஆச்சாரிய ஹிருதயத்துல, அதாவது அழகிவன வாழ பெருமாள் நாயனார் சாதித்த ஆச்சாரிய ஹிருதயத்திலே
பட்டம் சூடகமாவன பராவர குருக்கள் போட்டும் ஆத்மபூஷணங்கள் என்று ஒரு சூர்ணிகை அருளி செய்யப்பட்டுள்ளது. இப்படி சூடகமாகிற கரபூஷணம் எதுவென்றால் அஞ்சலி பந்தமே ஆம். நின் தலையை தாழ்த்து இருகை கூப்பென்றால் கூப்பாத பாழ்சவிதி என்று பெரிய திருவந்தாதியில் நம்மாழ்வார் அருளி செய்தது போல் கர்விக்க வேண்டாதபடி கை கூப்பி இருக்கும் அது கரபூஷணம். சுவாமி தேசிகனும் அஞ்சலி பரமாமுத்ரா சுப்ரம் தேவ பிரசாதினி என்று அஞ்சலி வைபவத்தில் சாதிக்கிறார். ஆக கை கூப்பி இருக்கும் அது கரபூஷணம். ஏ பாகுமூல பரிசின்னத சங்கு சக்கராகா என்கிறபடியே சக்கரத்தின் கோயில் பொறியாலை ஒற்றுண்டு நிற்கை புஜபூஷணமாம். பிரதம உபதேச காலத்தில் தெரிந்தும் தெரியாததுமாக மந்திரத்தை காதில் புகவிடுவது தோடாம். பிறகு அர்த்த விசேஷங்களை பறக்க கேட்பிப்பது செவிப்பு. மேலும் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பெயர் மல்ல என்று மண்டினார் உயலல்லால் மற்றையார்க்கும் உயலாமே. மேலும் திரு சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேரா மறுதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் என்றெல்லாம் திருவங்கையாழ்வார் ஸ்ரீசுக்தியை பேணி பதியே பரவித்தொழும் தொண்டராம் அவர்கள் திருவடிகளால் நடந்து திவ்ய தேசங்களில் யாத்திரை செய்யுமது பாடகமாகிற பாதபூஷணமா. இப்படி மற்றுமுள்ள அவயவங்களுக்கும் உச்சிதமான அலங்காரங்கள் பிராப்தமாகையாலே என்று அணைய பல்கலனும் யாமணிவோம் என்றார்கள். ஆடை உடுப்போம், இதுதாரும் ஆடை உடுக்காமலா இருந்தோம், இப்போது ஆடை உடுப்போம் என்றதன் கருத்து என்ன, அதன் அர்த்தம் என்ன? அறையில் ஆடை உடுப்பது என்பது பசுக்களுக்கும் பறவைகளுக்கும் கிடையாது, மானிடர்களுக்கே உரித்தானது. ஞானேனஹீனஹா பசுவிசமானஹா என்கிறபடியே பசுப்பிராயர்களாய் ஆடையுடுக்க யோக்கியதை அற்றிருந்த நாங்கள் ஆச்சாரியரே தேவரையருடைய திருவருளால் ஞான விளக்கம் பெற்று விருத்தியா பசுர் நரவபுகு என்கிற அவத்தியாதி ஒழிந்து நாம் ஆடையுடுப்பது இப்போது ஏற்கும் என்று நினைத்து அதை பெறுவோம் என்று சொல்கிறார்கள். அதன் பின்னே பால்சோறு என்றாள். பால்சோறு என்றால் வெறுமனே சோறு என்று சொல்லி இருக்கலாம். பால் சோறு என்றபடியால் உத்தமமான அன்னம் கூறப்பட்டது, அது பகவத் அனுபவம். உத்துங்கமான பாகவத அனுபவமும் தெரிவிக்கப்பட்டது. அன்னம் அன்னம் என்று சொல்லாமல், அதாவது சோறு என்று சொல்லாமல் பால் சோறு என்னபடியால் சோறு என்பது பகவத் அனுபவம், பால் சோறு என்பது பாகவத அனுபவம், இவை இரண்டும் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு மேலும் நெய் பெய்து என்று விசேஷித்து அன்னத்தில் அதிகமான அதிசயம் சொல்லுவது எதனால் என்றால் மிக மேம்பட்டதான ஆச்சாரிய குணானுபவம் தெரிவிக்கப்படுகிறது. ஆக பகவத் பாகவத ஆச்சாரிய குணானுபவத்தில் ஊன்றியிருக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார். முழங்கை வழிவார என்றதில் மிக உயர்ந்த கருத்து அடங்கியுள்ளது. பெருவிடாயர்க்கு தண்ணீர் பந்தலில் கரகத்தினால், அதாவது குடத்தினால் தீர்த்தம் விட ஒருவர் இருகை ஏந்தி குடிப்பார்களாம். பாத்திரம் எதுவும் இல்லாமல் அப்படியே கையையே வைத்து இருகையும் ஏந்தி குடிப்பார்களாம். அந்த இடத்தை அவருடைய பின்னே நிற்கிற விடாயர்கள், அதாவது தாகம் மிகுந்தவர்கள் தங்கள் விடாயின் மிகுதியினால் தாமதம் பொறுத்திருக்க மாட்டாமல் முன்னே குடிப்பாருடைய முழங்கைகளின் வழியாக பெருகும் தண்ணீரை குடிப்பார்கள். இப்படி பரம்பரையாக அனுபவிக்கப்பட வேணும் என்று விளக்குகிறாள். கீழே பல்கலனும் யாமணிவோம் என்றும் ஆடை உடுப்போம் என்றும் வினை முற்றை இட்டு சொன்னது போல இங்கும் பால்சோறு உண்போம் என்று சொல்லி இருக்கலாமே, அப்படித்தானே கூறியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி சொல்லாது, உண்கையிலே முக்கியமான விருப்பம் இல்லை என்று காட்டுவதற்காக கூடியிருந்து குளிர்வதுதான் உத்தேசம் என்பதை தெரிவிப்பதற்காக நெய்வழியும், அதாவது மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்வோம் என்றால் பால் சோறு உண்போம் என்று சொல்லாமல் கூடியிருந்து குளிர்வதே உத்தேசம் என்பதனால அப்படி பாடினாள். ஆட்சியர்கள் அப்படி பாடினார்கள். கூடியிருந்து குளிர்ந்து என்பது நம்மாழ்வார் அடியார் குடாங்களை உடன் கூடுவது என்றுகொளோ என்று முன்னே பாரித்தபடியே முடிவில் வந்ததிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமை பேரின்பத்து அடியனோடு இருந்தமை என்று பெற்று தலை கட்டினமை இதை அருளி செய்தார். அதனால் அடியார்கள் குடாங்களோடு கூடியிருந்து குளிர்வதுதான் பரம புருஷார்த்தம் என்று சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதையே இங்கு ஆண்டாளும் இப்பாசுரத்தினால் தெரிவிக்கிறார். கூடியிருந்து குளிர்ந்தேலோ எம் பாவாய் என்று பாடினாள். சூடி கொடுத்தாள் பூமாலை, பாடி தந்தாள் பாமாலை, தேடி மணந்தாள் திருமாலை, கூடித் தொழுவோம் ஆண்டாளை,
ஆண்டாள் தங்கமன்னார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. கிருஷ்ணார்ப்பணம்.